ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக, கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவீர்களாக. கடந்த 10 நாட்கள் உபவாச ஜபம் சிறப்பாய் நடைபெற தேவநாயக கர்த்தர் உதவி செய்தார். அதில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அதனுடைய பிரதிபலனை உங்களுடைய கணக்கில் வைப்பாராக. இன்றைக்கு காலையில் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் உங்கள் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன், ஆகிலும் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே, என்னுடைய உபத்திரம் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதற்கு பின்னாலே இந்த எபேசு சபையார் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த லிஸ்ட் கொடுத்ததுக்கு பிற்பாடு 20 வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ப்ரேஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய சன்னதியில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கடந்த 10 நாட்கள் உபவாசத்தோட சபைக்காக ஜெபித்திருக்கிறோம். இந்த உபவாச ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்திருக்கும் பொழுது இனி நம்முடைய எண்ணம், நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்க வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள தேவன். சாலமோன் ராஜா தேவனிடத்துல வந்து நின்ற போது கர்த்தர் அவனிடத்துல சொன்னார், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்னார். உடனே சாலமோன் சொன்னான், ஐயா, இவ்வளவு பெரிதான ஜனத்தை பராமரிக்க, அவர்களை வழி நடத்த, அவர்களை ஆளுகை செய்ய எனக்கு ஞானம் பத்தாது, ஆகினால எனக்கு அந்த ஞானத்தை தாங்கப்பா என்று தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டார். அப்போ கர்த்தருடைய வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது என்று கேட்டால், அவன் ஐஸ்வர்யத்தையோ பொன்னையோ வெள்ளியையோ மற்ற எதையும் விரும்பி அதையெல்லாம் கேட்காதபடி ஜனங்களை வழி நடத்தத்தக்கதான ஒரு ஆளுமைக்கான ஞானத்தை கேட்டதுனாலே அந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருந்ததாம். அப்ப வசனம் சொல்லியிருக்கு, அது அவருக்கு பிரியமா இருந்ததுனாலே அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை, அவன் கேட்காத பலவிதமான நல்ல காரியங்களையும் கூட சாலமோனுக்கு கட்டளையிட்டார். அப்படின்னு சொன்னால், நாம் இந்த நாட்களில் நிறைய காரியங்களை சபைக்காக கர்த்தருடத்தில் கேட்டிருக்கிறோம். நம் கேட்டதான காரியங்களுக்கு அவருக்கு பிரியமானவைகள் ஏனென்று கேட்டால், ஆத்ம ஈழற்றத்தை கேட்டிருக்கிறோம், சபையில் எழுப்புதலை கேட்டிருக்கிறோம், ஒரு மனதை கேட்டிருக்கிறோம், சபையில ஐக்கியத்தை கேட்டிருக்கிறோம், பலவிதமான நன்மைகளை ஆண்டவர் சந்தானத்தில் கேட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபங்கள். இவைகளை நாம் கேட்டதுனாலே அவருக்கு பிரியமானதை கேட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு அவர்கள் கேட்காதவைகளையும் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர். வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நாம் கேட்டதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மட்டுமல்ல, அதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆகினாலே சபையிலே அவர் மூலமாய் என்றைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மகிமை உண்டாயிருக்கும். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டதான் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக ஆண்டவரிடத்தில் எதையாகிலும் கேட்டால் அதற்கு மிஞ்சினது ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார் என்று அறிந்து அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள தேவநாய கர்த்தர் உதவி செய்வார். இன்றைய ஆராதனையில தேவன் உங்களுக்கு அருளுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமும் நன்மையும் உண்டாக, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக அது உங்களை பலப்படுத்த எழும்பி நிற்க செய்ய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வேண்டுகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமுள்ள தேவன் என்று உங்களுடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அதை அனுபவித்திருக்கிறோம், தொடர்ந்து அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக, எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக, எங்கள் தேசத்திற்கு நாங்கள் ஒரு வெளிச்சமாயிருக்க உப்பாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவ நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கடந்த நாட்களினுடைய புயல் காற்று இவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நம்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவநாயக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly again and again and again and again. ஆமேன்.